துடுப்பாட்டத்தில் அதிக நேர்த்தியாகவும் அதிக பொறுமையாகவும் ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஓட்டங்களை பெறுவதுதான் பணி என்றால் துடுப்பாட்ட வரிசை அதைதான் செய்ய வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். நான் வீரர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முயற்சிப்பேன். அதனால் வீரர்கள் இன்னிங்ஸை உருவாக்கி மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கையை பெற முடியும். நிச்சயமாக முதல் இன்னிங்ஸில் நம்பிக்கையுடன் துடுப்பெடுத்தாடி பந்து வீசுவதற்கு ஓட்டங்களை கொடுக்கலாம். இது ராக்கெட் அறிவியல் இல்லை. வீரர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதால் ஓட்டங்களை பெற முடியும். இங்கு வருவதற்கு முன்னர் நான் பார்த்த விடயங்களில் ஒன்று, என்னால் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? என்னால் முடியும் என்று நம்புகிறேன். இந்த அணியில் உள்ள திறமை எதிரணியிலிருந்து பார்த்தபோது என்னை உற்சாகப்படுத்தியது. டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரமல்ல, மட்டுப்படுத்த போட்டிகளிலும். அதே நேரம் துடுப்பாட்ட வீரர்களிடத்தில் நம்பிக்கையை விதைக்க முடியும். அது மாத்திரமின்றி பந்து வீச்சாளர்களுக்கும் என்னால் உதவ முடியும். பந்து வீச்சு எனக்கான துறை, எனவே அதில் அதிக விடயங்களை செய்ய முடியும். நாங்கள் தேசிய அணியை உயர்த்தினால் தரவரிசையில் முன்னேறி இலங்கை ஒரு காலத்தில் இருந்த ஆதிக்க சக்திக்கு திரும்பலாம். ஆனால் அதே சமயம் நான் இலங்கையின் திறமையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன். மேலும் வீரர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் வேறு யாராகவும் இருக்க வேண்டாம், அவர்கள் தாங்களாகவே இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். எனக்குள்ள சவால்களில் ஒன்று தொடர்பாடல். நான் செயல்படுத்த முயற்சிக்கும் திட்டங்கள் வீரர்களுக்கு சரியாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். வெளிப்படையாக நாவித் நவாஸ் இதுவரை எனக்கு அற்புதமாக உதவியுள்ளார். அதே நேரம் நான் விடயங்களை பார்க்கும் விதம் மற்றவர்களுக்கு பார்க்கும் விதம் அல்ல என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். எனவே கலாச்சாரம் எவ்வாறு உள்ளது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். மேலும் நான் சிம்பாப்வேயில் இருந்தபோது இதில் எனக்கு நல்ல அனுபவம் உள்ளது. மொத்தத்தில் இங்கு கிடைத்திருப்பது மிகவும் உற்சாகமான விடயம். என்னால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நினைக்கின்றேன். நான் இங்கு இருந்தபோது உடற்தகுதி தொடர்பில் நிறைய விடயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளிப்படையாக இது உரையாடலின் முக்கிய தலைப்பு. நான் இதை சிறிது மறுபரிசீலனை செய்ய விரும்புகின்றேன். அதை வேறு கோணத்தில் பார்க்கலாம். நாம் ஏன் உடற்தகுதி செய்கின்றோம்? நீண்ட காலத்திற்கு நீங்கள் பிரகாசிக்க உடற்தகுதி உதவியாக உள்ளது. நெரிசலான கிரிக்கெட் அட்டவணையில் உடற்தகுதி உதவியாக உள்ளது. நீண்ட காலத்திற்கு ஒரு அணி பிரகாசிக்க உதவுகின்றது. என்னை பொறுத்தவரை இது வீரர்களுக்கு நீண்ட நாட்கள் கிரிக்கெட் ஆடுவதற்கு வாய்ப்பை தருகின்றது. மூன்று வகை போட்டிகளிலும் நீண்ட காலத்திற்கு வெற்றி நடை வேண்டும். இலங்கை அணிக்கு அதிகமான போட்டிகள் வருகின்றன. இங்கு அதிகமான வெப்பம் உள்ளது. எனவே கிரிக்கெட் கடினமான பணி. நாங்கள் ஏன் உடற்தகுதியை அடைய முயற்சிக்கின்றோம் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. இது எனக்காக அல்ல, இது வீரர்களுக்கானது. கடந்த இரண்டு வாரங்களாக புள்ளி விவரங்களை பார்த்து நாம் எவ்வாறு இதனை மேம்படுத்தலாம் என்பதை பார்க்கிறேன். அதில் ஒன்று ஓட்டங்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம். துடுப்பாட்ட வீரர் ஆட்டமிழக்க பயப்படாமல் இருப்பதற்கான நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். ஓட்டங்களை பெற துடுப்பாட்ட முனையை மாற்ற வேண்டும். பவுண்டரிகளை பெற வேண்டும். நாம் பொறுப்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என நான் கூறவில்லை. நான் சொல்வது என்னவென்றால் அதற்குள் புத்திசாலித்தனத்தை கொண்டு வர வேண்டும். வீரர்கள் நேர்மறையாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நாம் இந்த அணுகுமுறையுடன் சென்றால் ஓட்டமற்ற பந்துகளின் விகிதங்கள் குறையும் மற்றும் ஓட்ட வேகம் அதிகரிக்கும். பரந்த அளவிலான பயிற்சிகளை விட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முகம் கொடுப்பது என்ற பயிற்சி செய்ய நான் வீரர்களை ஊக்கப்படுத்துவேன். ஒவ்வொரு முறையும் வீரர்கள் பயிற்சியிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் உள்ளே சென்றதை விட சிறந்த வீரராக வெளிவர வேண்டும். அதை செய்ய வீரர்கள் அவர்கள் முன் என்ன சவால்கள் உள்ளன என்பதை கண்டறிந்து அதனை பரிசோதனை செய்து வழியை கண்டுபிடித்து தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பப்பரே நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6 8 க்கு அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.